இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிவேட்டரோட கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் ஓகேவா, அப்புறம் வந்து நம்ம சர்க்கியூட்ஸ் இருக்கிற ட்ரபிள் ஸ்பாட்ஸ், அந்த ட்ரபிள் ஸ்பாட்ஸை எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர், ஓகேவா, இந்த மூணு டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா கண்ட்ரோல் ஆஃப் எலிவேட்டர்ஸ். எலிவேட்டர்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எலிவேட்டர்ஸுங்கிறது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம பல நிறைய இதில் பில்டிங்ஸ்லேயோ ஸ்டோர் ஷாப்ஸ்லேயோ ஸ்டோர்ஸ்லேயோ நம்ம பார்க்குற லிஃப்ட்டு தான் ஓகேவா. ஸோ அது வந்து எதுக்காக நம்ம லிஃப்டோர் எலிவேட்டர்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பேசஞ்சர்ஸை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்காக, ஒரு ஃப்ளோர் லெவல்லேருந்து அனதர் ஃப்ளோர் லெவலில் நம்மனால என்ன பண்ண முடியாது, ஸ்டெப்ஸில் நடக்க முடியாதவங்க ஃபாஸ்ட் அட் அ ஃபாஸ்ட் ஸ்பீடில் நம்ம இன்னொரு ஒரு ஃப்ளோர்லேருந்து பல ஸ்டோரேஜ் உள்ள பில்டிங்ஸில் வந்து நம்ம எந்த ஃப்ளோர் லெவலுக்கு போகணுமோ அந்த ஃப்ளோரில் ரீச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது லிஃப்ட் ஆர் எலிவேட்டர்ஸ் ஓகேவா. ஸோ அதில் வந்து என்னது இருக்கும், நமக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்லேயும் நமக்கு டோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒன்ஸ் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ நமக்கு டோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும். ஸோ அந்த ஃப்ளோர்ஸ்லேருந்து பேசஞ்சர்ஸ் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த கேட்ஸை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வோ மோட்டாரை யூஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டிசி மோட்டார்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நவடேஸ் நமக்கு வந்து லிஃப்ட்டை யூஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இன்டக்ஷன் மோட்டாரை தான் யூஸ் பண்ணுறாங்க சரியா. அந்த கேட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், ஹேண்ட் ஆப்ரேட்டும் பண்ணலாம், அதாவது கையாலேயும் திறந்து விடலாம், இல்லைன்னா இது சர்வோ மோட்டாரை யூஸ் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதாவது லிஃப்டில் வந்து ரெண்டு கேட்ஸ் இருக்கும், ஒன்று ஹால் கேட், இன்னொன்று வந்து என்னென்னா கார் கேட்டு. அப்படின்னா ஹால் கேட் அப்படிங்கிறது எதுனா நமக்கு லிஃப்ட்டுக்கு வெளியே ஒரு கேட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா ஹால் கேட்டுன்னு சொல்லுவோம். கார் கேட் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்னா லிஃப்ட்டுக்கு உள்ள நம்ம உள்ளே போனதுக்கு அப்புறமா உள்ள நம்ம நிற்கிறோம் இல்லையா, அந்த ரூமை தான் நம்ம என்னென்னா கார்னு சொல்லுவோம். ஸோ அதோட டோர் இன்சைடு டோரை வந்து நம்ம கார் கேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேட் நமக்கு வந்து என்னது ஓப்பனாக இருந்தாலும் லிஃப்ட் வந்து என்னது ஆப்ரேட் ஆகாது. ஸோ இதில் நமக்கு வந்து முக்கியமான சர்க்கியூட்ஸ் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நாலு சர்க்கியூட்ஸ் இருக்குது, அந்த நாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெயின் அனௌன்சேஷன் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அது என்னெல்லாம் அப்படின்னா லைட் இண்டிகேட்டர், அப்புறம் டார்கெட் அனௌன்சேஷன், ஹால் புஷ் பட்டன், லாஸ்ட்டாக வந்து என்னதுன்னா பெல். லைட் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னதுன்னா நீங்கள் லிஃப்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து என்னது அப்வர்ட், இது வந்து என்னது டவுன்வர்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டு ஆரோ கீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா லைட் இண்டிகேட்டர். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இப்போ லிஃப்ட் வந்து மேலே போயிட்டுருக்கா இல்லை கீழே வந்துட்டுருக்கா, மூமெண்ட் ஆஃப் த கார். கார்னு நான் எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம லிஃப்ட்டை தான் சொல்கிறாங்க ஓகேவா. உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ட்ராவலிங் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கார்னு சொல்கிறோம் ஓகேவா. நம்ம இங்கே லிஃப்ட்னு சொல்லிக்கிடலாம். ஸோ லிஃப்ட் வந்து மேலே போயிட்டுருக்கா இல்லை கீழே வந்துட்டு இருக்காங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆரோ மார்க்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா லைட் இண்டிகேட்டர். எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரெட் கலர் ஆர் க்ரீன் கலரில் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டார்கெட் அனௌன்சேஷன். டார்கெட் அனௌன்சேஷன் அப்படின்னா என்னதுன்னா அதில் நமக்கு ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் இல்லையா, என்னது நம்ம இப்போ வந்து அந்த லிஃப்ட் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எந்த ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்குன்னா த்ரீங்கிற நம்பர் மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் எந்த ஃப்ளோர் இப்போ ஃபோர்த்து ஃப்ளோர்த்துக்கு மாற்றிட்டாங்கன்னா அந்த நம்பர் வந்து ஃபோர்னு மாறிடும். இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்குன்னா த்ரீனு மாறிடும் ஓகேவா. ஸோ அந்த லிஃப்ட் வந்து எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்னது டார்கெட் அனௌன்சேஷன். டார்கெட்னாலே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹால் புஷ் பட்டன். அது என்ன பண்ணுவோன்னா இப்போ லிஃப்ட் வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கு ஓகேவா. இப்போ நம்ம வந்து தேர்டு ஃப்ளோரை அது ரீச் பண்ணணும், ஃபைனலாக அங்கே போய் தான் நிற்க போகுது. ஸோ ஆனால் இப்போ வந்து இண்டிகேட்டர் ஆஃப் இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் கம்ப்ரைசஸ் த இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ளோர் லெவல் அட் விச் த லிஃப்ட் இஸ் ரெக்யர்டு பை த பேசஞ்சர். அதாவது ஹால் புஷ் பட்டன் வந்து எதை வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னா எந்த ஃப்ளோரில் பேசஞ்சர் இப்போ நம்ம கார் லிஃப்ட் வந்து ஒரு இதோ மேலேயோ இல்லை கீழேயோ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வெளியே இருந்து நம்ம எந்த ஃப்ளோரில் இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் நின்று ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேர்ட் ஃப்ளோரில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுறது தான் வந்து என்னது ஹால் புஷ் பட்டன் ஓகேவா.
ஸோ மொத்தம் ரெண்டு புஷ் பட்டன். ஒன்று வந்து டார்கெட்டுங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம கார் லிஃப்ட் வந்து எங்கே போயிட்டுருக்கு, எந்த ஃப்ளோருக்கு போயிட்டுருக்குங்கிறது சொல்கிறது. ஓகேவா? ஹால் புஷ் பட்டன்னா எந்த இடத்துல பேசஞ்சருக்கு வந்து தேவைப்படுது, இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்க பேசஞ்சர்ஸ் தேவைப்படுது, நம்ம அங்கேருந்து அங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன காட்டும், த்ரீன்னு காட்டும். ஸோ அந்த இடத்துல பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத காட்டும். ஓகேவா? ஸோ நீடு, எந்த இடத்துல பேசஞ்சர்ஸ்க்கு நீட் இருக்குது, ரெக்யர்மெண்ட் இருக்குங்கிறத வந்து காட்டுறதா ஹால் புஷ் பட்டன். பெல் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் கார் டோர் வந்து ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நின்று ஹால் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ப்ரெஸ் பண்ணாலோ உள்ளே இருக்க ஆப்ரேட்டருக்கு வந்து என்ன பண்ணும், இந்த பெல் சவுண்டு கொடுத்து அது அவங்கள வந்து இண்டிகேட் பண்ணும், இந்த இடத்துல வந்து பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறதையோ இல்லைன்னா கார் டோர் ஓப்பன் ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ்க்காகவும் இந்த பெல் சவுண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதில் என்னெல்லாம் டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரிட்டையரிங் கேம்ப் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு மெக்கானிக்கல் லாக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் மட்டும் நமக்கு ஒரு மெக்கானிக்கல் லாக், காரை வந்து லாக் பண்ணுறதுக்கு, அதாவது என்னென்னா பிரேக் போடுறோம்ல, இப்போ எந்தெந்த ஃப்ளோரில் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணணுமோ அந்தந்த ஃப்ளோரில் நம்ம ஸ்டாப் பண்ணணும்ல, அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ரிட்டையரிங் கேம் டிவைஸ். புரியுதா? ஸோ லிஃப்ட்டு வந்து என்னென்னா கண்டினியூஸாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து லாஸ்ட் ஃப்ளோர், லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி போயிட்டே இருக்காது. நடுவில் நடுவில் எந்த ஃப்ளோரில் நம்ம நிறுத்தணுமோ, ஆளை இறக்கணும்னாலும் சரி, அதே சமயம் ஆளை ஏற்றணும்னாலும் சரி, அது என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயே வந்து என்னென்னா பிரேக் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கலாக ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் அந்த கார் வந்து என்னது ஆனில் தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல மட்டும் மூமெண்ட்டை வந்து லாக் பண்ணுது, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மெக்கானிக்கலி லாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து என்னது, நம்ம ஸ்டாப் பண்ணலை, ஆஃப் பண்ணலை, காரை வந்து என்ன பண்ணுறோம், பர்டிகுலர் ஃப்ளோர் லெவலில் மட்டும் நம்ம லாக் பண்ண போகிறோம் மெக்கானிக்கலாக. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டையரிங் கேம் டிவைஸ், அது ஒரு பிரேக்கிங் டிவைஸ் மாதிரி நம்ம பிரேக் போடுறோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு காயிலும் பிளங்கரும் இருக்கும். எதில்? இந்த கேம் டிவைஸில் வந்து காயில் அண்டு பிளங்கர். பிளங்கர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, அந்த டங்கு டங்குன்னு மேலேயும் கீழேயும் போய் குத்துற மாதிரி ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து என்னென்னா பிளங்கர் அப்படின்னாலே அந்த தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா உலக்கை. நம்ம உலக்கை எப்படி சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் போய் போய் அடிக்கும் இல்லையா, மேலே தூக்கும் கீழே வந்து நச்சுன்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதை தான் நம்ம பிளங்கர்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ண போகுது, எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த பிளங்கர் வந்து என்னது அந்த ஃப்ளோரில் வந்து அப்படி தரை ஃப்ளோர் லெவலில் முட்டி நம்மளோட லிஃப்ட்டை வந்து என்னது மெக்கானிக்கலாக லாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நார்மலாக லிஃப்ட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சிஎம், அதாவது இந்த ரிட்டையரிங் கேம் டிவைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எனர்ஜைஸ்டாகவே இருக்கும். ஓகேவா? இது ஒரு பிரேக்குன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் வந்து என்னது, நார்மலாக லிஃப்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பிரேக் அப்ளை ஆகாது இல்லையா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அது இந்த டிவைஸ் வந்து எனர்ஜைஸ்டு லெவல்லையே இருக்கும். அதே சமயம் இப்போ நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் போகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா, அப்போ அந்த தேர்ட் ஃப்ளோரில் போய் அது ஸ்டாப் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த எந்த ஃப்ளோரில் நம்ம ரீச் பண்ணணுமோ அந்த டிசையர்டு லெவலுக்கு 30 சென்டிமீட்டர் அவையிலேயே வந்து என்ன பண்ணிடுறோம்னா, இது அதோட அந்த லெவலோட லிமிட்ஸ் வித்து வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். அப்படின்னா இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம லிஃப்ட் நிற்கணும்னா அதோட லிமிட் ஸ்விட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும், அது அந்த ஃப்ளோரில் நம்ம ரீச் பண்ணணுங்கிறத வந்து அது இனிஷியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த காய் இந்த சிஎம் வந்து என்ன ஆயிடும், டிஎனர்ஜைஸ் ஆயிரும். ஓகேவா? டிஎனர்ஜைஸ் ஆகிட்டு அதில் இருக்க கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா? டிஸ்சார்ஜ் பண்ணால் மட்டும்தான், டிஸ்சார்ஜ் பண்ணதுனால அந்த பிளங்கர் என்ன பண்ணுவோம்னா சாஃப்டாக வந்து ஸ்டாப் பண்ணும் காரை லிஃப்ட்டை. ஓகேவா? இப்போ கண்டென்சர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, பிளங்கர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து முட்டும் போது நமக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கும், டங் டங்குன்னு போய் ஏதோ போய் முட்டுற மாதிரி நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பிளாக்கிங் டயோடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயோடு இருக்கிறனால என்ன ஆகாது அப்படின்னா, இதில் ஒரு கண்டென்சர் வந்து ஒரு கரண்ட்டோ வோல்டேஜோ டிஸ்சார்ஜ் பண்ணது இல்லையா, ஸோ அந்த டிஸ்சார்ஜிங் கரண்ட்டு வந்து மற்ற சர்க்கியூட்டுக்கு வந்து போகாமல் தடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ரிட்டையரிங் கேம் டிவைஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து என்னென்னா, லிஃப்ட் அந்தந்த ஃப்ளோரில் பர்டிகுலர் ஃப்ளோரில் போய் நிற்கிறதுக்கு நம்ம ஒரு பிரேக்கிங் டிவைஸாக யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா? இது எப்படி இதை பிரேக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக லிஃப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த காயில் வந்து எனர்ஜைஸ்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த ஃப்ளோரில் போய் ஸ்டாப் ஆகணுமோ அந்த ஃப்ளோருக்கு ரீச் பண்ணுறக்கு ஒரு 30 சென்டிமீட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், அந்த ஃப்ளோரோட லிமிட் ஸ்விட்சை வந்து இனிஷியேட் பண்ணிடும். ஓகேவா? இனிஷியேட் பண்ணிட்டு இதில் நமக்கு இந்த கேம் டிவைஸில் இருக்க கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா? டிஸ்சார்ஜ், அதில் காயிலும் பிளக்கரும் இருக்கும்னு சொல்லி அந்த காயில் வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணும்.
ஸோ கரண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால அந்த பிளங்கர் வந்து என்னென்னா ஸ்லோவாக சாஃப்டாக போய் முட்டும், ஓகேவா, அந்த உலக்க போய் டங்குன்னு நிற்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அது அப்படி நிற்கிறனால லிஃப்ட் வந்து என்ன ஆயிரும், அந்த இடத்துல அப்படி நின்றுடும். எந்த இடத்துல போய் பிளங்கர் வந்து தட்டுதோ, எந்த ஃப்ளோரில் அது போய் ஸ்டாப் ஆகுதோ, அந்த ஃப்ளோரில் வந்து என்ன ஆயிரும், நின்றும். இதே நம்ம கண்டென்சர் வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா பிளங்கர் போய் டங்குன்னு முட்டும், அது ஒரு பெரிய சத்தமாக கேட்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கண்டென்சர் டிஸ்சார்ஜ் பண்ணது இல்லையா, அந்த கரண்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட்டு மற்ற எந்த இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எந்த அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ஒரு பிளாக்கிங் டைம், ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம், ரிட்டையரிங் கேம் டிவைஸுங்கிறது தான் முக்கியம். அது அது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்தந்த ஃப்ளோர் லெவலில் வந்து நம்ம லிஃப்ட்டை வந்து பார்க் பண்ண முடியும், ஓகேவா, ஸ்டாப் பண்ண முடியும், சரியா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஹால் டைம் ஸ்விட்ச் ரிலேன்னு ஒரு டிவைஸ் இருக்கு. இதோட இது என்னன்னா ஹால் புஷ் பட்டனை வந்து இன் ஆப்ரேட்டிவா மாத்தும், ஓகேவா. எதுக்காக அப்படின்னா நம்ம லிஃப்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் போது ஹால் புஷ் பட்டன் வந்து என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளோரில் நிற்கும் போது தான் நம்ம ஹால் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இண்டிகேஷன் வந்து என்னது ஆப்ரேட்டருக்கு வந்து ஷோ ஆகும். அது வரைக்கும் நமக்கு லிஃப்ட் வந்து மூவில் இருக்கும்போது ஹால் புஷ் பட்டன் வந்து என்ன ஆகாது, ஆப்ரேட் ஆகாது. இப்போ நம்ம வெளியே இருந்து ப்ரெஸ் பண்ணுறதானே ஹால் புஷ் பட்டன், இந்த ஃப்ளோருக்கு வான்னு நம்ம லிஃப்ட்டை சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அது மூவிங்கில் இருக்கும்போது வந்து என்ன ஆகாது, அது ஆப்ரேட் ஆகாது, ஓகேவா. அனதர் ஃப்ளோர் லெவலில் போய் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் அது வந்து என்னாகும், ஆப்ரேட் ஆகும், சரியா. ஸோ அடுத்த இது டிவைஸ் என்னென்னா அனௌன்சேஷன் கட் அவுட் ஸ்விட்ச் ஏசிஎஸ் அப்படி. இது எதுக்காக அப்படின்னா ஹால் புஷ் பட்டனை வந்து என்னது பெர்மனண்ட்டாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஓகேவா. எப்போ நமக்கு தேவையோ வெளியே யார் இருந்தும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது இது இது எந்த மாதிரி இடங்களெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒன்லி ஆப்ரேட்டர் மட்டும் உள்ளே இருக்கவங்க மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற தேவை இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணுப்பாங்க, வெளியே இருக்க ஹால் பட்டன்ஸை வந்து பெர்மனண்ட்டாக கட் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஓகேவா. உள்ளே இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டோரை ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த ஃப்ளோரில் கால் ஏற்ற முடியும். ஸோ இது வந்து பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ கம்பெனிஸ்லேயோ என்ன பண்ணியிருப்பாங்க, எப்பயும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி தேவைகளுக்கு வந்து வெளி ஆள்கள் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணவும் செய்வாங்க, ஓகேவா. ஸோ இன்ஸ்பெக்ஷன் ஸ்விட்ச் அப்படின்னா என்னதுன்னா இது எதுக்காக அப்படின்னா விச் மேக்ஸ் த ஹால் புஷ் பட்டன் இன் ஆப்ரேட்டிவ். இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹால் புஷ் பட்டனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இன் ஆப்ரேட்டிவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஹார் புஷ் பட்டனை மட்டும் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது வெளியே யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ உள்ளே இருக்க ஆப்ரேட்டரை மட்டும் யூஸ் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹால் புஷ் பட்டன்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னா இன் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ இன்ஸ்பெக்ஷன் ஸ்விட்சை யூஸ் பண்ணிட்டோம்னா ஹால் புஷ் பட்டன் வந்து என்னது ஆப்ரேட் ஆகாது, சரியா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் ஸ்விட்ச் டிஇஎஸ் டெஸ்டிங் எதுக்காக அப்படின்னா கார் கேரியேஜ், இதுவும் வந்து என்னது சேம் கார் கேரியேஜ் உள்ளே இருக்க காரை வந்து டெஸ்ட் பண்ணுறப்போ உள்ளே இருக்க ஆப்ரேட்டர் மட்டுமே ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ உள்ளே வந்து என்னது கார் புஷ் பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுலேயும் வந்து என்னது ஹால் புஷ் பட்டன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகாது. இதில் வந்து விச் மேக்ஸ் போத் கார் அண்டு ஹால் புஷ் பட்டன்ஸ் ரெண்டையுமே வந்து என்ன ஆகிரும், இன்ஆப்ரேட்டிவ் ஆயிரும், ஓகேவா. ஸோ உள்ள அப் அண்ட் டவுன் புஷ் பட்டன்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், அதுவும் யாரை யூஸ் பண்ண முடியும்னா ஆப்ரேட்டர் மட்டும்தான், ஓகேவா. ஸோ லெவல் சென்சிங் லிமிட் ஸ்விட்ச் அப்படின்னா யூஸ் டு ஸ்டாப் த லிஃப்ட் அட் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ். ஒவ்வொரு ஃப்ளோர்ஸில் இந்த ஃப்ளோரில் நம்ம ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணாங்க, லிமிட் ஸ்விட்சஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லிஃப்ட் எலிவேட்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட். இதில் பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ பிரேக் கான்டாக்டர், அது வந்து இது வந்து கான்டாக்டருக்கு பேர் வந்து என்னென்னா பி, அதாவது இந்த பீங்கிறது வந்து எப்பயுமே எனர்ஜைஸ்டாக நார்மலாக ரன்னிங்கில் இருக்கும்போது எனர்ஜைஸ்டாகவே இருக்கும். இந்த சிஎம்ங்கிறது தான் வந்து என்னதுன்னா இந்த கேம் ரிலே இருக்குது இல்லையா, கேம் டிவைஸ் அதோட கான்டாக்டர், ஓகேவா. ஸோ நம்ம சொன்னோம்ல கண்டென்சர், கண்டென்சருங்கிறது வந்து என்னது ஒரு கெப்பாசிட்டர் தான், கண்டென்சர் நம்ம ஃபேன்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ கண்டென்சர் அப்படின்னாலே என்னது ஜஸ்ட் அ கெப்பாசிட்டர். இந்த GF1, 1F1, 2F1, 3F1 இருக்கு இல்லையா, இது வந்து என்னது கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். எதோட கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்னா மொத்தம் நம்ம இப்போ என்னென்னா மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 4 floors பார்க்க போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர், ஓகேவா. ஸோ மொத்தம் 4 floors, கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 4 floors, அதோட கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்மளோட இந்த யூன் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா அப்வர்ட் கான்டாக்டர், அதாவது லிஃப்ட் வந்து மேலே போகும்போது இந்த கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி கீழே வரும்போது வந்து என்னதுன்னா
டிங்கிற காண்டாக்டர் எனர்ஜைஸ் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த யூடேங்கிறது வந்து என்னன்னா மெயின் காண்டாக்டர் ஓகேவா. அதாவது யூ எனர்ஜி அப்வர்டு போனாலும் சரி இந்த யூடி வந்து என்னது எனர்ஜைஸ்ட்லி இருக்கும், அதே மாதிரி டவுன் போனாலும் சரி இந்த யூடி வந்து எனர்ஜைஸ்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யூடி எனர்ஜைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்வர்டு மோஷனோ இல்லை டவுன்வர்டு மோஷனோ பண்ண முடியும் ஓகேவா. ஸோ வேற என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த சிபி ஹெச்பின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன ஸ்விட்சஸ் அப்படின்னா, சிபினா கார் புஷ் பட்டன் ஸ்விட்சஸ், ஹெச்பினா ஹால் புஷ் பட்டன் ஸ்விட்சஸ். இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக இருக்கும். இந்த ஜிஎஃப்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட லிமிட் ஸ்விட்ச். இந்த ஒன் எஃப்எஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிமிட் ஸ்விட்ச், டூ எஃப்எஸ்னா செகண்ட் ஃப்ளோரோட லிமிட் ஸ்விட்ச், த்ரீ எஃப்எஸ் தேர்ட் ஃப்ளோரோட லிமிட் ஸ்விட்ச் ஓகேவா. ஸோ இதில் ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க லிமிட் ஸ்விட்ச். அப்படின்னா நமக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ணோம் ஓகேவா. இந்த ஏங்கிறது வந்து என்னதுன்னா நமக்கு டவுன்வேர்டு மோஷன், இந்த பிங்கிறது வந்து என்னதுன்னா அப்வேர்டு மோஷன் ஓகேவா. ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சைடு இருக்கிற டி இந்த சைடு இருக்கிறனால இந்த ஏவை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டவுன்வேர்டு மோஷன்னும், யூ வந்து இந்த பக்கம் இருக்குது ஸோ பியை வந்து என்னது அப்வேர்டு மோஷன்னும் எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக ஹால் புஷ் பட்டன் கார் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாமே வந்து என்னதுன்னா அதோட ஸ்விட்சஸ் ஓகேவா. இந்த ஸ்விட்சஸ் க்ளோஸ் ஆனால் தான் இதை ரிலே, அதுக்கு அதுக்கும் தனித்தனியாக ரிலே இருக்கும். ஜிஎஃப்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரிலே, ஒன் எஃப்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரிலே, டூ எஃப் செகண்ட் ஃப்ளோர் ரிலே, தேர்ட் ஃப்ளோர் ரிலே. ஸோ இந்த ரிலே இதெல்லாம் எனர்ஜைஸ் ஆகி தான் இந்த ஸ்விட்சஸ் க்ளோஸ் ஆகி இந்த லிமிட் ஸ்விட்சஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் ஓகேவா. ஸோ அது இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த நம்மளோட பவர் சர்க்கியூட்டில் இந்த யூடின்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து பவர் சர்க்கியூட்டோட கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். இந்த யூ டூ டி டூங்கிறது வந்து என்னென்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓகேவா. ஸோ இது பவர் சர்க்கியூட்டோட காண்டாக்டர்ஸ், இது கண்ட்ரோல் சர்க்கியூட். இங்கே இது க்ளோஸ் ஆனால் தான் என்ன ஆகும், நமக்கு இங்கே இந்த பக்கம் சப்ளை வந்து இது எல்லாமே க்ளோஸ் ஆகும் ஓகேவா. ஸோ நம்மளோட U1 D1ஓட அப்பர் டெர்மினல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, OL, RP, OS, GS1 இது எல்லாமே வந்து என்னதுன்னா நார்மலி க்ளோஸ்டாக இருக்குது ஓகேவா. ஸோ இது எல்லாமே நார்மலி க்ளோஸ்டாக சீரீஸாக கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லிஃப்ட் வந்து என்னாகும் ஆப்ரேட் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து என்னது ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு லிஃப்ட் வந்து ஆப்ரேட் ஆகாது ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட அப்பர் டெர்மினல்ஸில் இந்த சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்க டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து என்னது க்ளோஸ்டு பொசிஷனில் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த பிரேக் வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். இந்த பிரேக் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனால் தான் லிஃப்ட் வந்து என்னாகும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த யூடி வந்து க்ளோஸ் ஆகணும், இதுதான் வந்து என்னது மெயின் கான்டாக்டரோட பவர் சர்க்கியூட்டில் இருக்க மெயின் கான்டாக்டர். ஸோ இது வழியாக சப்ளை ஆனோடனே பிரேக் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு எப்பயுமே எனர்ஜைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் லிஃப்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஆன் கண்டிஷனில் மூவிங் பொசிஷனில் இருக்கும், மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ பிரேக் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரேக் வந்து அப்ளை ஆயிரும், அந்த இடத்துல வந்து லாக் ஆயிரும் பிரேக் ஓகேவா. அப்போ லிஃப்ட் வந்து என்ன ஆகாது, மூவ் ஆகாது ஓகேவா. அதை தான் நம்ம இந்த சிஎம்னு பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நார்மலாக லிஃப்ட்டு வந்து மூவிங்கில் இருக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து எனர்ஜைஸ்டு கண்டிஷனில் இருக்கும். எந்த ஃப்ளோரில் நமக்கு வந்து தேவைப்படுதோ அந்த ஃப்ளோருக்கு 30 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும், சிஎம் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும் ஓகேவா. இப்போ பாருங்கள் சப்ளை வந்து இது வழியாக வந்து இந்த U1 D1 க்ளோஸ் ஆகி பிரேக் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிரும், இந்த யூடி மெயின் கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனேயும் நமக்கு வந்து என்னாகும், இந்த சப்ளை இந்த இது எதுக்காக சொன்னோன்னா இந்த சீரீஸாக இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு வந்து என்னாகும் சப்ளை இங்கே போகும் ஓகேவா. ஸோ இந்த பவர் சர்க்கியூட் வந்து எதுக்கு சப்ளை கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட கேம் டிவைஸ் பிரேக் அப்ளை பண்ணுறக்கு, எந்தெந்த ஃப்ளோரில் நம்ம வந்து நிறுத்தணுங்கிறதுக்கு ஓகேவா. இந்த கேம் டிவைஸ் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை இன்னொன்று ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஃப்ளோரில் தேவையோ அந்த ஃப்ளோருக்கு போகும்போது இந்த கண்டென்சர் வந்து என்னது டிஸ்சார்ஜ் ஆகி இந்த பிளங்கர் வந்து என்ன ஆகிரும், டங்குன்னு வந்து கீழே முட்டும். ஸோ பிளங்கர் வந்து ஸ்டாப் ஆகிற இடத்துல வந்து என்ன ஆயிரும், அந்த பர்டிகுலர் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் வந்து நின்றோம் ஓகேவா. ஸோ இப்போ எப்படி மூவ் பண்ணுது, அப்வர்ட் அண்ட் டவுன்வோர்ட் மோஷன் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மெயின் கான்டாக்டர் யூடி வந்து எனர்ஜைஸ் ஆன உடனேயும் நமக்கு என்னாகும், இப்போ அப்வர்டு மோஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே யூ இங்கே வந்துடும். ஸோ யூ வந்து என்ன ஆயிரும், நமக்கு இங்கே எனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இங்கே எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு இங்கே ஏசிஎஸ் இருக்கு இல்லையா. அதாவது ஏசிஎஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்மளோட ஹால் புஷ் பட்டன்ஸை வந்து பெர்மனண்ட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஓகேவா. ஸோ இங்கே நம்ம இங்கே வந்த உடனேயும் நம்ம இப்போ எந்த ஃப்ளோரை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஃப்ளோர், இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து
ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த லிமிட் சுவிட்சுங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டில் வந்து எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட என்ன ஃப்ளோரில் இருக்கிறதா காட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி காட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லிமிட் சுவிட்ச் வந்து இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி ரெண்டு சைடு இருக்கும்னு சொன்னோமா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1FS லிமிட் சுவிட்ச் மட்டும் பாருங்கள், நடுவில் நிற்குது. ஓகேவா, ஸோ எந்த சுவிட்சோட இது வந்து ஏ அண்ட் பி அப்வர்டும் டவுன்வர்டும் காட்டாமல் வந்து ஒரு சென்டர் பொசிஷனில் நிற்குதோ, அது வந்து என்னது, அந்த ஃப்ளோரில் தான் லிஃப்ட் நிற்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம அப்வர்டு மோஷன் பண்ணணும். அப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் என்ன இண்டிகேஷன் காட்டினா, அப்வர்டு மோஷன் பியை காட்டிகிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன ஆகிட்டு இருக்கு, நமக்கு க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோர் வந்து என்னென்னா, க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ லிமிட் சுவிட்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேவா, அதோட பொசிஷன் வந்து எப்பயுமே ஒன் சைடாகவே தான் இருக்கும், க்ளோஸ்டில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்னா, லிமிட் சுவிட்ச் ரெண்டு பொசிஷன் இருக்கும். ஓகேவா, அதாவது அப்வர்டு அண்ட் டவுன்வர்டு மோஷன். நம்ம இந்த பக்கம் கொடுத்தோன்னா அப்வர்டு, இந்த பக்கம் கொடுத்தோன்னா டவுன்வர்டு. இதே பர்டிகுலர் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அது நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, எந்த சைடுலையுமே வந்து இந்த லிமிட் சுவிட்ச் ஆப்ரேட் ஆகிருக்காது, அது வந்து என்னது, நடு சென்டர் பொசிஷனில் அப்படி நிற்கும். ஓகேவா, இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கும் அதே மாதிரி தான் என்ன இருக்கும், லிமிட் சுவிட்ச் வந்து ஒன்னாக டவுன் அப்வர்டு மோஷனில் பண்ணும்போது இந்த பக்கம் ஆக்சுவேட் ஆகிருக்கும், டவுன்வர்டு மோஷனாக இந்த பக்கம் ஆக்சுவேட் ஆகிருக்கும். இதே செகண்ட் ஃப்ளோரில் தான் லிஃப்ட் நமக்கு நின்றுட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகிட்டு இருக்கும், அது சென்டர் பொசிஷனில் அப்படியே நிற்கும். ஓகேவா, ஸோ தேர்ட் ஃப்ளோருங்கிறது வந்து இப்போ நம்ம மூணு ஃப்ளோர் உள்ள லிஃப்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ தேர்ட் ஃப்ளோர்லேயும் வந்து என்ன ஆகும், ஒரு சைடு தான் இருக்கும், ஏன்னா இதை தாண்டி அதுக்கு அடுத்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்னா, இதுக்கு கீழே எதுவும் இல்லை. ஸோ இந்த தேர்ட் ஃப்ளோரும் அப்படி எப்படி இதாகும்னா, அது ரீச் பண்ண உடனே ஓப்பன் ஆயிரும். அது ரீச் ஆகிற வரைக்கும் என்ன ஆயிருக்கும், க்ளோஸ்ட்லேயே இருக்கும். ஒன்ஸ் அது ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சுவிட்ச் வந்து என்ன ஆயிரும்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் தேர்ட் ஃப்ளோர்லையும் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான், ஒன்னா க்ளோஸ்டு கண்டிஷன் இல்லைன்னா ஓப்பன் கண்டிஷன். சரியா, ஸோ இப்போ நமக்கு வந்து லிஃப்ட் வந்து இந்த சர்க்கியூட் படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கு. நமக்கு எங்கே போகணும் அப்படின்னா, தேர்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஜிஎஃப்எஸ் லிமிட் சுவிட்ச் வந்து என்ன இருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட இந்த கார் புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனேயும், கார் புஷ் பட்டன் அந்த ஹால் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயும் என்ன ஆயிரும்னா, நமக்கு இது வழியாக வந்து ஜிஎஃப்ங்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எனர்ஜைஸ் ஆகி இந்த ஜிஎஃப் டூ க்ளோஸ் சுவிட்ச் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். நமக்கு சப்ளை வந்து எது வழியாக வரும்னா, இந்த UD3, இந்த யூடி வந்து எனர்ஜைஸ் ஆன உடனே, ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, மெயின் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆன உடனே இந்த UD3 நார்மலி க்ளோஸ்டு சுவிட்ச் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது வழியாக தான் நமக்கு வந்து இந்த ஏங்க, இப்போ நம்ம அப்வர்டு மூமெண்ட் பண்ணணும்னா அந்த ஏங்கிற கான்டாக்டர் வந்து சுவிட்ச் வந்து என்னது, க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆகிறது மூலிமா சப்ளை நமக்கு எங்கே வரும், இந்த மாதிரி கார் புஷ் பட்டன் க்ளோஸ் ஆகி, அதே சமயம் இந்த பக்கமாக இப்படி வந்து என்னது, ஹால் புஷ் பட்டனும் க்ளோஸ் ஆகி நமக்கு ஜிஎஃப்ங்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனே என்னாகும், சப்ளை டைரெக்டாக அதோட கான்டாக்ட் சுவிட்ச் GF2 க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது க்ளோஸ் ஆன உடனே நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் லிமிட் சுவிட்ச் என்ன ஆயிரும், நமக்கு லிமிட் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்மளோட லிஃப்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இது மூவ் ஆக ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட் அதுக்கடுத்து எங்கே போகும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ரீச் பண்ணிடும். ஸோ இந்த அது வரைக்கும் நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட சுவிட்ச் எப்படி இருந்திருக்கும், ஏல வந்து இப்போ நமக்கு வந்து அப்வர்டு மோஷன் பண்ணணும்னா என்ன பண்ணும், பியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் போது எப்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிற வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆயிரும், இப்போ கூடுதல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கண்டிஷனில் நின்றோம், இப்படி நின்றோம். அதாவது எந்த சுவிட்ச்லையும் வந்து க்ளோஸ் ஆகாமல் இப்படி சென்டர் பொசிஷனில் நிற்கும். ஓகேவா, ஸோ இப்படி நிற்கும் போது இந்த இது ஆக்சுவேட் ஆகும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த கார் புஷ் பட்டன் இதோட இது க்ளோஸ் ஆகி தான் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகி இப்போ நமக்கு இப்போ CB2 அழகாக வரீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இதே கார் புஷ் பட்டன் வந்து ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரிலே வந்து என்னாகும், நமக்கு எனர்ஜைஸ் ஆகி இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நிற்கும். ஓகேவா, அதே மாதிரி ஹால் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இந்த 1F வந்து எனர்ஜைஸ் ஆகி அதோட கான்டாக்ட் சுவிட்ச் க்ளோஸ் ஆகி ஃபஸ்ட் ஃப்ளோர் லிமிட் சுவிட்ச் வந்து எந்த இடத்துல போகணுமோ அந்த இடம் க்ளோஸ் ஆகி அங்கே போய் ஸ்டாப் ஆகி நிற்கும். ஓகேவா,
சோ அங்க போய் நின்றோம். இதுக்கு அடுத்து அதே மாதிரி இப்ப கார் புஷ் பட்டன் செகண்ட் ஃப்ளோர்ல யாராவது ஆபரேட்டர் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அந்த சப்ளை இந்த இது மூலியமா அந்த UD3 க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அது மூலியமா சப்ளை வந்து எங்க வரும், இந்த CB2க்கு வந்து இங்க க்ளோஸ் ஆகி நம்மளோட சப்ளை இங்க 2F இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ரிலேவை வந்து எனர்ஜைஸ் பண்ணிடும். ஓகேவா, இந்த ஃப்ளோர் எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆகும், நமக்கு 2F2வை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட லிமிட் ஸ்விட்ச் வந்து பியில் க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் ஃப்ளோர் லிஃப்ட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட லிமிட் ஸ்விட்ச் எப்படி இருக்கும், சென்டர் பொசிஷனில் நின்றுடும். ஓகேவா, அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் கார் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா சப்ளை வந்து என்னது, இது வழியாக அந்த மெயின் கான்ட்ரி UD3யோட வழியாக வந்து இங்கே CB2 க்ளோஸ் ஆகி நமக்கு எது எனர்ஜைஸ் ஆகும் அப்படின்னா 3F வந்து எனர்ஜைஸ் ஆகும். சேம் ப்ராசஸ், இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகும், இது க்ளோஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும், இந்த லிமிட் ஸ்விட்ச் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா, இதே மாதிரி தான் டவுன்வர்ட் மோஷன், டவுன்வர்ட் மோஷனுக்கு என்ன ஆகும், அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஏல வந்து எல்லா ஸ்விட்சும் க்ளோஸ் ஆகும். ஓகேவா, சேம் ப்ராசஸ் தான் இதில் நடக்க போகுது. ஓகேவா, ஸோ நமக்கு எந்த கார் பட்டன் புஷ் பட்டன் அந்த ஹால் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு சப்ளை வந்து அந்த பர்டிகுலர் ரிலேயை வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதோட காண்டாக்ட் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணி அந்த லிமிட் ஸ்விட்சை வந்து என்ன பண்ணுவோம், இனிஷியேட் பண்ணுவோம். இவ்வளோதான். ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ளோர் லெவலில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த கேம் டிவைஸை யூஸ் பண்ணுறோம். சரியா, இதுதான் வந்து என்னதுன்னா எலிவேட்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட். சரியா, ஓகேவா, இதோட அந்த கண்ட்ரோல் ஆஃப் எலிவேட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ரபிள் ஸ்பாட்ஸ் இன் கண்ட்ரோல் சர்க்கியூட். ட்ரபிள் ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபால்ட் அக்கர் ஆகிற ஸ்பாட்ஸ். ஓகேவா, நமக்கு பொதுவாக நம்மளோட சர்க்கியூட்ஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்னது எப்பனாலும் ஃபால்ட் வந்து நடக்கலாம். ஸோ அதுக்கான காசஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு ஃபால்ட் வந்து நடக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபியூஸ் சரியாக இல்லைன்னா என்ன மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா, அதுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது, லைன் 1 கீழே 1 கொடுத்துருக்காங்க, லைன் 2 கீழே 2. நெக்ஸ்ட் நம்ம அதை எதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வோல்ட் மீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து என்னது ரெண்டு ப்ராப் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து என்னது பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், புட் லேடு ஏ ஆன் L1. இப்போ லீடு ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து L1ல் கொடுத்துட்றோம், இந்த அதாவது இந்த இடத்துல கொடுத்துட்றோம். ரெண்டு சுவிட்ச் இருக்குன்னா ரெண்டு ஒரு லைன் போகுது இல்லையா, அதில் ஒன் சைடை வந்து நம்ம L1னு சொல்கிறோம், அனதர் சைடை வந்து என்னது 1 சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு லைனில் ஒன் சைடை வந்து L2 சொல்கிறோம், இன்னொரு லைன் சைடை வந்து என்னது 2னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஏ வந்து என்ன கொடுத்துருக்கோம், L1ல் கொடுத்துட்டு பியை வந்து என்னது L2ல் கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டு என்ன வந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் என்ன, இதே ரிசல்ட் வந்து லைன் வோல்டேஜை இண்டிகேட் பண்ணுச்சு. இப்போ வோல்ட் மீட்டர்னால நமக்கு வந்து என்னது வோல்டேஜை தானே இண்டிகேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து L1 அண்ட் L2ல ரெண்டு ப்ராபை வச்சு பார்க்க போகிறோம். ஒரு ப்ராபை வந்து L1லையும் இன்னொரு ப்ராபை வந்து L2லையும் பார்க்கும்போது நமக்கு வோல்டேஜ் இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இன்புட் சப்ளை வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இதே ரீடிங்கை காட்டலை அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், இன்புட் சப்ளையில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு டெஸ்டிங். ஓகேவா, செகண்டாக எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நோ ரீடிங் வந்துருச்சு அப்படின்னா இன்புட் சப்ளையில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருவோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, ஏ வந்து அதாவது ப்ராப் ஏ வந்து L1லையும் பியை வந்து இந்த 2லையும் அனதர் சைட் ஆஃப் லைன் 2வோட அனதர் சைடில் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது வந்து லைன் வோல்டேஜ் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா ஃபியூஸ் 1 வந்து என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், இது வந்து ஃபியூஸ் 1, இது வந்து ஃபியூஸ் 2. ஓகேவா, ரெண்டு ஃபியூஸை தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபியூஸ் 1 வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதில் நோ ரீடிங்கே காட்டலை அப்படின்னா என்ன எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா, ஃபியூஸ் 1 ஓப்பனாக இருக்கலாம், இல்லைனா ஃபியூஸ் 2 ஓப்பனாக இருக்கலாம், இல்லைனா எனது ரெண்டுமே கூட ஓப்பனாக இருக்கலாம். சரியா, அடுத்த கண்டிஷன் பாருங்கள், ஏவை வந்து 1லையும் பியை வந்து L2லையும் கொடுக்க போகிறோம். ஓகேவா, அப்படி கொடுக்கும்போது நமக்கு லைன் வோல்டேஜை கொடுத்துச்சு அப்படின்னா ஃபியூஸ் 2 வந்து என்ன ஆயிருக்கும், ஓப்பனர். நல்லா கவனிங்க, L1 அண்ட் L2ல கொடுக்கும்போது லைன் வோல்டேஜை காட்டினா மட்டும்தான் நமக்கு என்ன இருது, இன்புட் சப்ளை வருதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நமக்கு ரீடிங் காட்டலைன்னா இன்புட் சப்ளை வரலைன்னு அர்த்தம். இதே மாற்றி L1ல ஒரு லீடும் 2ல ஒரு லீடும் காட்டும்போது நமக்கு வந்து என்னது வோல்டேஜ் இண்டிகேட் ஆச்சுன்னா ஃபியூஸ் 1 ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி L2ல ஒரு லீடும் 1ல ஒரு லீடு இருக்கும்போது நமக்கு வந்து என்னது வோல்டேஜ் காட்டுச்சு அப்படின்னா ஃபியூஸ் 2 ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ரெண்டு எந்த ரீடிங்குமே காட்டலைன்னா என்ன அர்த்தம், ரெண்டு ஃபியூஸுமே ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா,
So in the fuses la vandu namakku enna varum problems varum okay va adha nama paathutom next edha vera enna problem problem adha fault varum appadina loose connection nala namakku vandu enadhu fault varum loose connection gnadha vandu generally ungalukke theriyum poor power circuit la namakku loose connection irunduchu appadina so adanal namakku enna varum appadina generate the heat okay va loose connection irukku appadina enna iruvana namakku theve illada heat vandu generate aagum so appadi generate aagra heat vandu enna aagumna other parts same components la other parts ku spread aagum okay va so and the loose connection vandu finally enna pannuna damages the component and the particular component ve vandu enna pannirum damage pannirum எதனால அப்படின்னா இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இந்த நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ்லுமே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு இன்சுலேஷன் போட்டிருப்போம் இல்லையா இப்போ ஒயர்ஸே எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ள வந்து என்னது காப்பர் கண்டக்டர்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கு மேலே வந்து என்னது ஒரு பிளாஸ்டிக்லையோ ஏதோ ஒன்றில் வந்து ஒரு நான் கண்டக்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் இன்சுலேட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ இதே லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பவர் சர்க்கியூட்டில் லூஸ் கனெக்ஷன் இருக்குன்னா ஒரு சின்ன இடத்துல உருவாகிற ஹீட் வந்து என்ன ஆகும் அந்த காம்பனன்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபைனலாக என்ன பண்ணிடுறோம்னா அது மேலே இருக்க இன்சுலேஷனவே வந்து என்ன ஆகும் ஃபெயிலியர் அது டேமேஜ் பண்ணிடும் ஓகேவா ஸோ மொத்த காம்பனண்ட்டுமே என்ன ஆயிரும் நமக்கு டேமேஜ் ஆயிரும் ஸோ லூஸ் கனெக்ஷன் என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு மால் ஃபங்க்ஷனை உருவாக்கும் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ராங் ஒர்க்கிங் ராங் கனெக்ஷன்ஸை உண்டாக்கிடும் ஓகேவா மால் ஃபங்க்ஷன்னா வந்து என்னது தவறான இது செயல் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து லீட் பண்ணிடும் லூஸ் கனெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ஒரு ட்ரபிள்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபால்ட்டி கான்டாக்ட்ஸ் ஃபால்ட்டி கான்டாக்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சச் காம்பனன்சஸ் மோட்டார் ஸ்டார்டர்ஸில் கான்டாக்டர்ஸ் ரிலேஸில் புஷ் பட்டன்ஸ் அண்ட் சுவிட்சஸ் இதில் எல்லாம் வந்து என்னது இந்த எரர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன் இப்படி உருவாகும் அப்படின்னா குவைட் ஆஃபன் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு லொக்கேட் இஸ் வித் த என்சி இது அதிகமாக எங்கே இருக்கும்னா நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட்டுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அது எப்பயுமே க்ளோஸ்டுலேயே இருக்கும் ஓகேவா இதே நார்மலி ஓப்பன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் அது ஒர்க் ஆகும் போது தான் மட்டும்தான் என்ன ஆகும் நமக்கு க்ளோஸ்டு கண்டிஷனுக்கு மாறும் இல்லைன்னா அது வந்து என்னது ஓப்பன்லேயே இருக்கும் ஸோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து என்னது ஒர்க் ஆகுதா ஆகலையாங்கிறது இதே என்சி கான்டாக்ட் எடுத்துக்கோங்க அது வந்து நார்மலி க்ளோஸ்டுலேயே இருக்கும் ஸோ அதில் வந்து என்னது நமக்கு சப்ளை வந்து போயிட்டுருக்கா கரெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணுதா இல்லை பண்ணாமல் ஜஸ்ட்டு க்ளோஸ்டு கண்டிஷன்லேயே இருக்காங்கிறது வந்து நமக்கு என்னது ரிவீல் ஆகாது ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து என்னென்னா ஃபால்ட்டி கான்டாக்ட்ஸ் அதாவது கரெக்டான சப்ளை போகாததுனால ட்ரபிள்ஸ் வந்து உருவாகும் அதுதான் வந்து எனது நமக்கு ஃபால்ட்டி கான்டாக்ட்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்கரெக்ட் ஒயர் மார்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயோ ஒரு மெஷின்ஸ்லேயோ வந்து என்னென்னா சப்ளைலேருந்து அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே மெஷின் கொடுக்குறோன்னா அது ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒயர் தான் இதுக்கு கரெக்டாக இங்கே தான் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இதை பாருங்கள் இந்த சைடு ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதே மாதிரி எண்டு வந்து அந்த சைடு சப்ளை சைடெல்லாம் இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது கரெக்டாக இந்த 36 volt கிரவுண்டுங்கிற ஒயரை தான் நம்ம இதுக்கு கொடுக்கமாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஒயரோட எண்டுலேயும் வந்து நம்ம எதில் கொடுக்க போகிறோமோ அதை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க பெண்ணால் எழுதியிருப்பாங்க மார்க்கரால் எழுதியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்காம ஒரு கவனக்குறைவால் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இன்கரெக்ட் ஒயர் மார்க்கர்ஸ் அதாவது நம்ம இப்போ 25 கொடுக்கறதுக்கு பதிலாக 25 ஒரு எண்டில் எழுதியிருப்போம் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் வந்து என்ன பண்ண 52 எழுதுறது இன்னும் சொல்ல போனால் 69 or 96 நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் ரொம்பவே குழம்பிடுவாங்க ஓகேவா இதை வந்து தலைகீழாக இப்படி பார்த்தோம்னா 96 மாதிரி இருக்கும் இப்படி பார்த்தோம்னா 69 மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சைடு எழுதுன நம்பர் ஒருத்தவங்க 69 வந்து 96 புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் 96 எழுதிட்டாங்கன்னா ஸோ அதோட கனெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிரும் இன்கரெக்ட் ஆயிரும் ஓகேவா ஸோ இது வந்து என்னதுன்னா ஒரு பர்சனால நடக்கக்கூடிய ஃபால்ட் சரியா இதுவும் வந்து என்னது ட்ரபிள்ஸில் ஒன்று தான் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இப்போ மெக்கானிக்கலாக ஒரு ஃபால்ட் வர்றதுன்னா ஃபால்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து என்னது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டையும் அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரிக்கலில் வர ப்ராப்ளம் வந்து என்னது மெக்கானிக்கலாக அஃபெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓவர்லோடு ட்ரிப்பிங் ஆஃப் அ மோட்டார் அதாவது நமக்கு வந்து எலக்ட்ரிக்கலாக நமக்கு வந்து எப்போது நம்மளோட
இது அக்கர்ஸ் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா ஓவர்லோட் ஆகும்போது. ஸோ அந்த ஓவர்லோட் ட்ரிப்பிங் வந்து மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு ஃபால்ட் நடக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்து ஓவர்லோட் ஆகும். என்னெல்லாம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஓவர்லோடு, அதிகமான ஓவர்லோடு கொடுக்கறது, அதே சமயம் ஓவர்லோட் ரிலே இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கிறது, அதான் அப்புறம் டிஃபெக்ட் இந்த மோட்டர், நம்ம மோட்டர்லேயே ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட் இருக்கிறது ஓகேவா. அதே மாதிரி லூஸ் கனெக்ஷன்னால ஹீட் ஜென்ரேட் ஆகிறது, நம்ம பேரிங் இருக்கும் இல்லையா, ஸோ பேரிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான ஒர்க்கிங் சப்ளை வந்து கனெக்ஷன் பேரிங் போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, பர்டிகுலர் மெஷின் வந்து நமக்கு ஆப்ரேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபால்ட்னால நமக்கு எலக்ட்ரிக்கலி நம்மளோட மெஷின்ஸோ இல்லைன்னா மோட்டரோ வந்து என்ன ஆகுறது அஃபெக்ட் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்பினேஷன் ப்ராப்ளம்னு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீகப்பிள்டு ஃப்ரம் மெக்கானிக்கல் லோடிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அதை டீகப்பிள் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அதை தரோவாக செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ரெஷர் காம்பினேஷன் ப்ராப்ளம், அதாவது ப்ரெஷர்னால ப்ரெஷரில் தான் ஃபால்ட் இருந்திருக்கும். ஸோ அதனால நமக்கு என்னது எலக்ட்ரிக்கல் சைடில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகிறது தான் வந்து என்னது எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் ப்ராப்ளம். அதாவது சொலினாய்டு காயில்ஸ் பேர்ன் அவுட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது ப்ரெஷரைஸ்டு டைப். சொலினாய்டு காயில்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதுலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, எது எந்தெந்த பிளேஸில் பார்த்துருக்கோம்னா நம்மளோட ஒரு ப்ரெஷர் வால்வு வந்து ஓப்பன் ஆகிறக்கோ க்ளோஸ் ஆகிறக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா சொலினாய்டு காயில்ஸ் ஓகேவா. ஸோ அந்த சொலினாய்டு காயில்ஸில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு எலக்ட்ரிக்கலி மெஷின்ஸில் ஒரு எரர் அக்கர் ஆகுதுன்னா அதுதான் வந்து என்னது எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் காம்பினேஷன் ப்ராப்ளம் ஓகேவா. அதே மாதிரி தான் டெம்பரேச்சர்னால எலக்ட்ரிக்கலி நமக்கு ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகும் ஓகேவா. ஸோ டெம்பரேச்சருங்கிறது வந்து என்னென்னா லோ வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிறோம் நமக்கு ஹீட்டர்ஸ் அண்ட் ப்ளோ ஃபியூசஸ்லாம் வந்து என்ன ஆயிரும் டேமேஜ் ஆயிரும் ஓகேவா. ஸோ லீக்கேஜ் ஆஃப் ஹீட் வந்து என்ன பண்ணும், இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது ஹீட்டுனால ஒரு எரர் பர்டிகுலர் இடத்துல வந்து எரர் நடக்கும்போது அதை நம்ம கவனிக்கலைன்னா அதை வந்து என்னது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ், மெக்கானிக்கலி நம்ம அதிகமாக ஓவர்லோட் பண்ணியிருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேரிங் போயிருக்கோம் அதை கவனிக்காம விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து என்னென்னா நமக்கு எலக்ட்ரிக்கலி மெஷின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளையில் வந்து என்னாகும் ஃபால்ட் அக்கர் ஆகும். அதே மாதிரி தான் ப்ரெஷர்லையும். ஸோ அந்த சொலினாய்டு வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது எலக்ட்ரிக்கலி மெஷினையும் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் ஹீட்டுனால வந்து நம்மளோட மெஷின் வந்து எலக்ட்ரிக்கலி அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோ வோல்டேஜ், அது வந்து காமனாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது பீக் டைமிங்லேயும் இது மார்னிங் எல்லாரும் வந்து ரஷ்ஷாக கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சமயங்களில் வந்து என்ன ஆகும் நமக்கு சப்ளை வந்து ரொம்ப பீக்காக இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் குறைஞ்சிரும். அதே மாதிரி சம்மர் சீசனில் பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணுவாங்க ஏசி ஃபேனு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு என்ன ஆகும் சப்ளை வந்து அதிகமாக லோடு அதிகமாக நமக்கு என்ன ஆகும் நமக்கு வோல்டேஜ் வந்து லோவாகும். ஸோ இந்த லோ வோல்டேஜை நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் டியூ டு இன்அடிக்வேட் பவர் சப்ளை கண்டக்டர் சைஸ் லோ வோல்டேஜுங்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு அக்கர் ஆகும் ஓகேவா. ஸோ வோல்டேஜ் இதை வந்து நம்ம கவனிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் கரண்ட்டு கிவன் லோடு கரண்ட் வந்து அதிகமாயிரும் அப்படின்னா நமக்கு என்னதுன்னா வோல்டேஜ் வந்து லோவாயிருச்சு அப்படின்னா கரண்ட் வந்து என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணிடும் நம்மளோட மோட்டார்ஸ்லேயோ ரிலேஸ்லையோ சொலினாய்ட்ஸ் எதை இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த காம்பனன்ஸில் என்ன பண்ணிடும் ஹீட்டை வந்து அதிகமாக்கிறோம். அதிகமாக்கி அந்த மொத்த டிவைஸில் இருக்க மேக்னெட்டிக் டிவைஸஸை வந்து என்ன பண்ணிடும் ரிலேஸட் இதெல்லாமே வந்து லைன் ஓப்பனிங் தயர் காண்டாக்டே வந்து என்ன ஆயிரும் ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. ஸோ நம்மளோட லோ வோல்டேஜ் நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் கரண்ட் வந்து அதிகமாகி நம்மளோட டிவைசஸில் வந்து ஹீட் அதிகமாக்கி டோட்டல் டிவைஸுமே வந்து என்ன பண்ணிடும் டேமேஜ் ஆக்கிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிரவுண்ட்ஸ், நம்ம ப்ராப்பரான கிரவுண்டிங் இல்லைனாலும் அது வந்து என்னாகும் ஒரு ஃபால்ட்டாக அக்கர் ஆகும் ஓகேவா. ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, தர் ஆர் டூ மெத்தட்ஸ், என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் கிரவுண்டிங் இருக்குன்னா நியூட்ரலில் வந்து கிரவுண்ட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து என்னதுன்னு அந்த அதர் வித்தவுட் கிரவுண்டிங் நியூட்ரலை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நமக்கு ஃபால்ட் அக்கர் ஆகும். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அதாவது நியூட்ரல் அமைப்பை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதர் டெர்மினல் ஆஃப் த கண்ட்ரோல் இந்த ஃபஸ்ட் கேஸ் ஒன் டெர்மினல் ஆஃப் கண்ட்ரோல் சப்ளை ஃப்ரம் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கிரவுண்டட் ஓகேவா.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்னா எதை சொல்கிறோம், நியூட்ரலை வந்து க்ரௌண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு எண்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், க்ரௌண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஒரு எண்டு தான் வந்து என்னது சப்ளைக்கு இருக்கும். அதர் டெர்மினல் வந்து என்னதுன்னா, கண்ட்ரோல் பவர் சப்ளைஸ் ப்ரொடெக்டட் பை எ ஃபியூஸ் ஆர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். அதாவது என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதை வந்து என்னது ஒன் சைடை க்ரௌண்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபியூஸ் கூடையோ இல்லைன்னா சர்க்கியூட் பிரேக்கர் கூடையோ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் எதுக்காக என்ன அப்படின்னா, ஈஸி டு செக் சப்ளை அட்டை. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ல சப்ளை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக செக் பண்ணிடலாம். எப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு கிரவுண்ட், கிரவுண்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மெத்தடில் கிரவுண்ட் ஃபால்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஃபியூஸ் வந்து ப்ளோ ஆகி, அதாவது ஃபியூஸ் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஃபியூஸ் வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு சப்ளை அது வழியாக போகாது. ஸோ நம்மளோட பர்டிகுலர் மெஷின் வந்து என்னது இன்ஆப்ரேட்டிவ், ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த கிரவுண்டோட நியூட்ரலில் கிரவுண்ட் பண்ணுற மெத்தடில் நம்ம ஃபியூசர் சர்க்கியூட் பிரேக்கர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு அது வந்து ஃபியூஸை வந்து ப்ளோ அவுட் பண்ணிடும், அதாவது அது வந்து பேர்ன் ஆயிரும். இதே சர்க்கியூட் பிரேக்கர் கொடுத்துருந்தோம்னா சர்க்கியூட் பிரேக்கர் வந்து என்ன ஆயிரும், ட்ரிப் ஆயிரும். ஸோ அது மூலியமாக நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல கிரவுண்ட் ஃபால்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணிடலாம், ரெக்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அன்கிரவுண்டட் நியூட்ரல், செகண்ட் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தட் அன்கிரவுண்டட் நியூட்ரலில் வந்து எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு பாருங்கள். லேம்ப் மெத்தடை யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இதில் ரெண்டு லேம்ப் எடுத்துருக்காங்க, லேம்ப் ஏ அண்டு லேம்ப் பின்னு எடுத்திருக்காங்க. ஸோ லைன்ஸ் வந்து நமக்கு என்னது 1 and 0, இது வந்து என்னது இந்த லைனுக்கு பேர் 1, இந்த லைன் வந்து என்னது 0. இந்த ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு லேம்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கிரவுண்ட் டிடெக்டர் லைட்ஸ். ஓகேவா, இதில் நமக்கு வந்து எந்த லைனில் வந்து ஃபால்ட் வருதோ, இப்போது நமக்கு வந்து இப்போ கிரவுண்ட் ஃபால்ட் அக்கர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு எந்த இடத்துல தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு கிரவுண்ட் ஃபால்ட் நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒன் ஆஃப் த க்ளோ இப்போ ரெண்டு இதையுமே நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரெண்டு லைனையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டு லேம்புமே என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹாஃப் பிரில்லியன்ஸ், அதாவது டிம்மாக நமக்கு க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு கிரவுண்டு ஃபால்ட் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு லேம்பு வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா, இன்னொரு லேம்பு வந்து என்ன ஆயிரும், நல்ல பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கும். ஓகேவா, எந்த பல்பு வந்து எந்த லேம்ப் வந்து ஆஃப் ஆயிருக்கோ அந்த லைனில் இருக்க பர்டிகுலர் சைடில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரவுண்டோட கனெக்ஷன் வந்து ஃபால்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்படி கிரவுண்டாக இருக்கும்போது வந்து ரெண்டு லேம்புமே வந்து என்னென்னா டிம்மாக எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு லைனில் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்னுங்கிற இடத்துல வந்து இந்த லைனில் இருக்க இது கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லேம்ப் வந்து என்னது க்ளோ ஆகாது, அதே சமயம் இந்த லேம்ப் வந்து என்ன ஆகும், பிரைட்டாக எரியும். ஸோ எந்த லேம்ப் ஆஃப் ஆயிருக்கோ அந்த சைடில் இருக்க லைனில் தான் கிரவுண்ட் ஃபால்ட்டு அக்கர் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து என்னென்னா அன்கிரவுண்டட் நியூட்ரல். நியூட்ரலுங்கிறது வந்து எப்பயுமே என்னென்னா சர்வீஸ் ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன்ஸில் இருக்கும், அங்கே இருக்க நியூட்ரல் வந்து அதில் ஒரு கிரவுண்டு வந்து ஃபால்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா, சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, நியூட்ரல் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்தோம், அது வந்து எனது ரொம்ப ஈஸியாகவே எந்த இடத்துல வந்து நமக்கு ஃபியூஸ் போ சர்க்கியூட் பிரேக்கரோ போகுதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே கிரவுண்ட் ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே நியூட்ரலில் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தான் இந்த லேம்ப் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு கிரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ட்டிங்கே இல்லை, கிரவுண்ட் ஃபால்ட் இல்லைன்னா ரெண்டு லேம்ப்மே என்ன ஆகிட்டு இருக்கும், டிம்மாக எரிஞ்சிட்ருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு லேம்ப் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு லேம்ப் மட்டும் பிரைட்டாக எரியுதுன்னா எந்த லேம்ப் ஆஃப் ஆயிருச்சோ அந்த பர்டிகுலர் சைடில் இருக்க லைனில் மட்டும்தான் கிரவுண்ட் ஃபால்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மொமெண்ட்ரி ஃபால்ஸ். மொமெண்ட்ரி ஃபால்ஸ் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது, இட் பிகம்ஸ் ரியலி டிஃபிகல்ட், ஒரு நமக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு உடனே போயிடும். ஓகேவா, ஸோ அது வந்து என்னது எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ரேட்டர் தான் மெஷினை வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல வந்து விச் பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் வந்து ஃபால்ட் இருக்குங்கிறத அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மொமெண்ட்ரி ஃபால்ட்டுக்கு காரணம் வந்து என்னது லூஸ் கனெக்ஷனாவோ இல்லைன்னா ப்ரோக்கன் கண்டக்டராகவோ இருக்கலாம். ஓகேவா,
ஸோ இந்த மாதிரி லூஸ் மொமெண்ட்ரி ஃபால்ட்டுங்கிறது வந்து லூஸ் கனெக்ஷன்ஸ்னா நம்ம நார்மலாக நம்ம சார்ஜர் போடுறனாலே நம்மளோட அந்த பின் வந்து என்னது லூஸ் கனெக்ஷனாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ஏறும், நம்ம ஜஸ்ட் விட்டுட்டோம்னா என்ன ஆகாது சப்ளை வராது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா மொமெண்ட்ரி ஃபால்ஸ். இதே வந்து பெரிய மெஷின்ஸ்லனா ஆப்ரேட்டர் வந்து என்னது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னென்னா புவர் ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங் புவர் ஹவுஸ் கீப்பிங்னா என்னதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் வந்து என்னென்னது டஸ்ட்டோ அழுக்கோ தூசியோ கிரீஸோ கரெக்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணலை, அதை இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து என்னது ஹவுஸ் கீப்பிங்னா என்ன சுத்தமாக வச்சுக்கிடலை, அதை வந்து மேனேஜ் பண்ணலை, கவனிக்கலை அப்படின்னா என்னாகும்னா அது வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸவே வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த பின்ஸ் போல்டன் நட்ஸு இதெல்லாமே வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது பெரிய ப்ராப்ளம்க்கு வந்து வழி விட்டுரும். ஸோ நம்மளோட ஹவுஸ் கீப்பிங் அதை கரெக்டாக பராமரிக்கணும், பராமரிப்பு தான் என்னது ஹவுஸ் கீப்பிங். சரியான பராமரிப்பு இல்லைனாலும் நமக்கு வந்து என்னது கண்டிப்பாக ஒரு மெஷின்ஸில் வந்து எரர் வந்து உருவாகும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது எரர் உருவாகிறதுக்கான காரணங்கள், மொத்தம் 10 காரணங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது. ஓகேவா, இப்போ நமக்கு ரெண்டு ஃபால்ட்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு வந்து என்னென்னா ஜஸ்ட் இப்போ தான் நம்ம வந்து ஒரு புது மெஷினை வந்து ஒயர் பண்ணியிருக்கோம் ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் அந்த செட்டிங் தட் ஹாஸ் பீன் ப்ராப்பர்லி டிசைன்டு, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டை எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுறது, நம்ம கரெக்டாக அதை டிசைன் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும், அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் ரன் பண்ணி அதோட எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து என்னது ஃபாலோ பண்ணி அங்கே எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இதே இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து லொக்கேட் ஃபால்ட்டி செக்ஷனை லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒயரிங்கை வந்து செக் பண்ணணும். ஓகேவா, ஒயரிங் வந்து கரெக்டாக நமக்கு அதில் கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம ஆஸ் பர் த டிசைன் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த ஃபால்ட்டி செக்ஷன் இஸ் லொக்கேட்டட் அண்ட் ரிமூவ்ட் த மெஷின் ஷுட் பி ஸ்டார்டட் அகெயின் டு ரன் சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ அவுட் த கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேவா, இனி இப்போ எதை வேறு ஏதாவது அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது செக்ஷனில் வந்து ஃபால்ட் இருக்காங்கிறத செக் பண்ணி அதையும் லொக்கேட் பண்ணி என்ன பண்ணுவோம் ஃபால்ட்டை வந்து சரி பண்ணுவோம். ஓகேவா, அது ஒரு மெத்தட். செகண்ட் ஃபால்ட் வந்து என்னென்னா இப்போ எக்ஸிஸ்டிங் சர்க்கியூட் ஆக்சுவலி நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ புது மெஷின் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதோட டிசைன் படி நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கமான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஒர்க்கிங் ப்ராப்பராக நம்ம ஆஸ் பர் த டிசைன் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அது முடித்த உடனே என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அதை கரண்ட்டு பிடிச்சி நம்ம அதை சரி பண்ணுவோம். ஓகேவா, இதே எக்ஸிஸ்டிங் சர்க்கியூட் ஆக்சுவலாக எப்பயும் ரன் ஆகிட்டு இருக்கிறதுல திடீர்னு ஒரு ஃபால்ட் நடக்குதுன்னா அதில் நம்ம என்னெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ரேஷன் கண்ட்ரோல் சர்க்கியூட் அந்த ஃபஸ்ட் மெஷினோட ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடணும். ஓகேவா, அந்த ஆப்ரேட்டரோட ஹெல்ப்பை வச்சு த டஸ் நாட் ஃபங்க்ஷன் எந்த செக்ஷன் ஒர்க் ஆகலையோ அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இந்த ஃபால்ட்டி செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் என்ன பண்ணுவோம் கேர்ஃபுல்லாக விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஃபால்ட்டி காம்பனண்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி மாற்றுவோம். ஓகேவா, ஃபைண்ட் அவுட் விச் ஆப்ரேஷன் இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் ஐடென்டிஃபை த கரஸ்பாண்டிங் கான்டாக்டர் அந்த சொல்னைடு வால்வா இல்லை கான்டாக்டரில் ப்ராப்ளமா, ஃபஸ்ட்டு வந்து என்னது ஒயரிங்கில் ப்ராப்ளமானு பார்ப்போம், அடுத்து வந்து என்னது கான்டாக்டரில் ப்ராப்ளமானு பார்ப்போம். ஓகேவா, ஸோ எந்த கான்டாக்டரோ ஒயரிங்கோ இருக்கோ அந்த இதை வந்து பர்டிகுலர் அதை மட்டும் என்ன பண்ணுவோம் ஓமீட்டரை வச்சு கண்டினியூவிட்டி வந்து செக் பண்ணுவோம். கண்டினியூவிட்டியை செக் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் அதில் கண்டினியூட்டி சப்ளை வரலன்னா அந்த பேர்ன்ட் காயிலை வந்து என்ன பண்ணுவோம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது காயில்ஸை போடுவோம். ஓகேவா, ஸ்டிப் டிஸ்கஸ்ட் எபோவ் வோல்டேஜ் ஃபவுண்ட் டு பி நாட் ரீச்சிங் த கான்டாக்டர் காயில் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா புது கான்டாக்டர்ஸ் இதை வந்து என்னது அதை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுவோம், இல்லைன்னா என்னது புது கான்டாக்டர்ஸ் ஆர் புது ஒயரிங் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரெக்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு செக்கிங் மெத்தட் இருக்கு, ஓம் மீட்டர் ஆர் இது ஒவ்வொருக்கும் வோல்ட் மீட்டர் இல்லைன்னா கரண்ட் மீட்டரை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னென்னா டிடெக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் ஃபால்ட் யூஸிங் த டெஸ்ட் லேம்ப், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த டெஸ்ட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கிரவுண்ட் ஃபால்ட்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா லேம்ப் க்ளோஸ் இன்கேஸ் ஆஃப் கிரவுண்ட் ஃபால்ட், இப்போ வந்து கிரவுண்ட் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகேவா, இதே கிரவுண்ட் ஃபால்ட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகாது லேம்ப் வந்து க்ளோவே ஆகாது. ஓகேவா, ஸோ அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் கிரவுண்ட் ஃபால்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா, ஸோ இதோட நமக்கு வந்து என்னென்னா தேர்ட் யூனிட்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம ஃபோர்த் யூனிட்டை பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.